இதெல்லாம் பண்ணா ஜெயில போடாம என்ன பண்றது ப்ரோ ஆனா அப்ப போய் இப்படி கொலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் சொத்தை வித்து மக்களுக்காக டேம் கட்டி கொடுத்துருக்காரு அமெரிக்கால சம்பாதிச்ச பணத்தை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கட்டி விட்டு ஃப்ரீயா படிக்க வைக்கிறாரு அதுக்காக அவரை விட்டுறலாம் இல்லையா என்ன ப்ரோ இதெல்லாம் இது எப்படி அபத்தமா இருக்கோ நீங்க சொல்றதும் அப்படிதான் இருக்கு பா ரஞ்சித்தோட விஷயம்ல காலான்ற கேரக்டர் என்ன பேசுமோ அதை தான் அந்த படத்துல பேசியிருக்காரு யூபிக்கு அவர் காலாவா போல ரஜினிகாந்தா தான் போயிருக்கிறாரு நான் என்ன சொல்ல வரேன்னா பர்சனல் லைஃப் வேற சினிமாவில் நம்ம பார்க்கறது வேற அவர் யோகியோட கால்ல விழுந்தா என்ன விழலைன்னா நம்மளுக்கு என்ன இதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு சொல்லுங்க ப்ரோ தமிழ்நாட்டோட மான பிரச்சனை ப்ரோ ஓ இந்த தமிழ்நாட்டோட மான பிரச்சனைகளால நம்ம ரெண்டு நாளா சாப்பிடாம இருந்தோமா இல்ல 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 அவரை திட்டி திட்டி திட்டிட்டு போட்டு நம்மளுக்கு பிபி தான் மிச்சம் என்ன ப்ரோ ரஜினிக்கு மொரட்டு முட்டா இருக்கு ரஜினிக்குன்னு இல்ல ப்ரோ சினிமா நடிகர்களை நடிகர்களா மட்டும் பார்த்தாவே இங்க பாதி பிரச்சனை தீந்துடும் ரஜினி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றது அவர் ஸ்டேஜ்ல கூட இதாங்க சொன்னாரு கடவுள் தாய் தந்தி காலத்தை வர விடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க அதே ரஜினி இன்னொரு ஸ்டேஜ்ல காலில் விழுறத விட தாற்பயம் என்னன்றத சொல்லியிருக்கிறாரு நம்ம போகணும்னு நினைக்கிற பாதையில ஏற்கனவே கல்லு முள்ளு இது எல்லாத்தையும் கடந்து ஒரு பாதங்கள் போயிருக்கு அந்த பாதத்தை நம்ம மரியாதைக்கு தொடர்றோம் இதுதான் காலில் விழுறது அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியுமா அதே மாதிரி கமல்ஹாசன் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிட்டாரு எழுவின்ல இருக்காருன்றாங்க அவர் கல்யாணம் மனுபு பொண்ணு வீட்டு சீர் நம்மளா கொடுக்குறோம் கிடையாது விஜய் பாருங்க மாவட்டத்தில் மூணு பேரை பண்ணி பிரைஸ் கொடுக்குறாரு ஆனா அஜித் பைக் ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்றோம் அஜித் பைக் ஓட்டும் போது நம்மளா போய் பஞ்சர் போட்டு இருக்கோம் ஒண்ணும் கிடையாது அப்புறம் எதுக்கு அவங்க சினிமாவில் நடிக்கிறது வேற பர்சனல் லைஃப்ல இருக்கிறது வேற என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டரணும் ப்ரோ அப்போ அவங்க பர்சனல் லைஃப்ல எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுக்கூடாதா அதுக்காக என்ன பண்ணாலும் நீங்க அப்படி எடுத்துக்கூடாது அது நம்மளை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ரஜினி வந்து தண்ணி தமிழ்லாம் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரே போதை கடத்தல் கும்பலோட தொடர்பு வச்சிருக்கிறேன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் சமுதாயத்துக்கு ஒரு கேடு அதே மாதிரி அஜித் பைக் ஓட்டுறது ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது குடிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போய் நாலு பேர் மேலே ஏத்தி கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம அதுக்கு குரல் கொடுக்கணும் அது இல்லாம யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம பிடிச்ச வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு அதை விமர்சனம் பண்ணும் என்னமோ சொல்றீங்க நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா சினிமா நடிகர்களை நடிகர்களாக மட்டும் பார்த்தா போதும் அதை தாண்டி நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டு அதுக்காக எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சுட்டு அது மீட் ஆலங்கும் போது கோவப்பட்டு வருத்தப்பட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அண்ணா தப்பத்தில் அவர் நடிச்சது பிடிக்கல நல்லா இல்லை அப்படி சொல்லலாம் ஜெயலலிதா நல்லா நடிச்சிருக்காரு பிடிச்சிருக்கு சொல்லலாம் அதை தாண்டி எதுக்கு பர்சனல் லைஃப்லாம் அதுக்கப்புறம் இந்த ராஜா பைய வேற இல்ல ஒன்றும் இல்லை பை இந்த மாதிரி சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ஓசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க